மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினம்னு சில தினங்களை குறிப்பிடுவோம். அதுபோல் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல தினம். இந்த தினத்தில் எதிர்பாராத சில வெகுமதிகள், சில நேரங்களில் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற முயற்சிகள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் அமையும். ஆனால் இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் இருப்பதால் சிறப்பான தினம் என்று தான் கொள்ள வேண்டும். தெய்வ அனுகூலம், அதிர்ஷ்டம் இவைகளெல்லாம் நிறைந்த தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும், தெய்வ அனுகூலங்கள் சிறப்பாக அமையும். பரணி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையிறது, சுபகாரியங்கள் நிறைவேறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்கள் மனசில் உள்ள எண்ணங்கள் ஈடேறு வகையில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக உங்களுக்கு வரவேண்டிய பண வரவோ இல்லை சில நேரங்களில் சில முக்கிய நபர்களை சந்திப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு தாமதப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுவதால் தாமதத்தை எதிர்நோக்கியே நீங்கள் எல்லாவற்றையும் திட்டமிட வேண்டும். அதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து சரியாக ஒரு 10 மணிக்கு பார்க்க போனோம் அப்படின்னா 9 மணிக்கே புறப்பட்டுணும்னு சொல்லுவாங்க. சரி, ஏன்னா நம்ம சரியான நேரத்தில் ரொம்ப ஒரு 9:30 9:30 புறப்பட்டு வழியில் டிராஃபிக் ஜாம், 10:30 போகிறோம், அவர் இப்போ தாங்க போனாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்ய வேண்டும். அப்படி திட்டமிட்டு செய்யும்போதே கூட சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள், சில தாமதங்கள், தடைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் போராட வேண்டும், சில தடைகளுக்கு பின் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். நெடுநாளாக இருந்த ஒரு அபிப்பிராய பேதங்கள், மனக்கசப்புகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நல்ல கல்லூரி அமையணும், நல்ல விஷயங்கள்லாம் அமையணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் வேளையில் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி செய்கிற மாதிரி நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய தினம். குழந்தைகளுக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதுக்கான ஒரு அடிப்படை தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சுபமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்கள், எந்த ஒரு காரியத்திலும் நினைத்த வண்ணம் வெற்றிகள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளை எல்லாம் வென்று வெற்றி வாகை சூடக்கூடிய தினம். காம்படிட்டிவ் எட்ஜ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதான் 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த 10 பேரையும் வென்றால் எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. கடுமையான முயற்சிகள் இருக்கும், கடுமையான போராட்டங்கள் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் வெற்றி வாகையை சூடுவீர்கள். அதுபோல் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினம். சில சுப நிகழ்ச்சிகளுக்கும் வித்திடக்கூடிய தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், பூச நட்சத்திரங்களுக்கு சிறிது தடையும் தாமதமும் ஏற்பட்டு பின்பு வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினம், சிறப்புகளையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கள்லாம் ஏற்படும், பெருமிதம் கொள்வீர்கள். மனசில் உள்ள கலக்கங்கள், தயக்கங்கள் இதெல்லாம் மறைந்து மனம் தெளிவு பெறும், நிம்மதி கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படலாம், நிதான போக்கை கையாள வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும், காதல் போன்ற விஷயங்களில் சுபமான நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் பெற்றுத்தரக்கூடிய தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகள், தாய் வீட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள், சில புதிய வண்டி வாகனங்கள் இவைகளை வாங்குவதற்கான ஒரு சூழல்கள், சில நேரங்களில் ஒரு நல்ல ஒப்பந்தங்களில் சைன் பண்ணுறது, கையெழுத்திடுவது போன்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய சுபமான தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அனுகூலமான தினம், முன்னேற்றமான தினமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல சில முக்கிய சில விஷயங்களை நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. அப்படி நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள், அது உங்களுக்கு ஆதாயமாக அமையும். நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். கடுமையான முயற்சி செய்யும் பொழுது அந்த தடைகளை வென்று வெற்றி பெறுவீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு ஆதாயமான ஒரு தினம், பல நன்மைகளையும் பெறக்கூடிய வகையில் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்ட தன வரவு வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் கமிட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், இப்போ சில பேருக்கு வந்து பணம் கொடுக்கறதாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் அதை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து அந்த பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்களை ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் தெய்வ நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம். விக்னேஸ்வரரை வணங்கும் பொழுது தடைகள் நீங்கி வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். காரிய சித்திக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு ப்ரேயர்ஸ் சொல்லுவாங்க, அந்த தெய்வ கடாட்சத்தால் சில விஷயங்களை சாதிக்க முடியும். அதனால் அதை பெற வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. புகழை சேர்க்கக்கூடிய தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அது திருமணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம்,
இல்லை கோவில் போன்ற விஷயங்கள், அன்னதானம் போன்ற விஷயங்களை, புண்ணிய காரியங்களாக அமையலாம். ஆனால் நமக்கு ஒரு செலவு என்பது ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு சுப விரயமாக இருப்பதால் மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வகையில் அந்த செலவுகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலத்தை பெற்று நடக்க நன்மைகள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் மறைந்து ரொம்ப ஒரு தெள்ள தெளிவோடு செயல்படுவீர்கள். அடுத்து கும்ப ராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு சமயத்துக்கு உதவுவாங்க. திருக்குறளில் சொன்ன மாதிரி உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எங்கிருந்தோ உங்களுடைய நண்பர்கள் அந்த இடத்துல வந்து பிரசன்னமாகி உங்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வார்கள். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தினம். நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல காரியங்களுக்கெல்லாம் நன்மையாக நல்ல பலன்களை திரும்ப உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாகவே இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பின்பு வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினமும் வெற்றி வாய்ப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாகவும் அமைகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மறைந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய அனுகூலமான நல்ல தினமாக இது அமைவதால் இந்த தினத்தில் நீங்கள் முக்கியமாக வருங்காலத்தை பற்றிய சில முக்கிய குறிப்புகளும் அதற்கான முயற்சிகளும் நீங்கள் எடுக்கும் பொழுது அது நிறைந்த பலனை தரும் என்பதை உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகளை ஈட்டுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தன லாபமும் மனதில் உள்ள கவலையும் நீங்கக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும்.